ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அறிவியல் சிஐடி. பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூமி இந்த சூரியனை முழுமையாக சுற்றி வருவதற்கு ஒரு நொடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 67,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சூரியனை இந்த பூமி சுற்றிட்டு இருக்கு. ஸோ பூமியை சுற்றி 8 கோள்கள் இருக்குது. ஸோ 8 பிளானட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் ஏர்த் நம்ம வாழ்கிற இந்த ஏர்த் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 67,000 மைல்ஸ், அதாவது 107,934 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு பூமி சுற்றுது. ஸோ பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு நம்ம நார்மலாக நம்ம சொல்கிறது கணக்கு வச்சுருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 24 மணி நேரம் அக்யூரேட் ஆன அப்படி ஒரு டைம் சயின்டிஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்ன டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 23 மணி நேரம் 56 நிமிஷம் 56 மினிட்ஸ் அண்ட் 0.09353 அப்படின்ற அந்த செகண்ட்ஸில் தான் வந்து இந்த ஏர்த் தன்னைத்தானே ஒரு முழுமையாக ஒரு சுற்றை வந்து எடுக்கிறது. ஸோ 23 மணி நேரத்தி 56 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ இது ஒரு நொடிக்கு தன்னைத்தானே சுற்றும் அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 460 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் சுற்றுது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1000 மைல்ஸ் பர் செகண்ட். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துக்கு 1607 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் சுற்றுது. ஸோ இவ்வளோ வேகத்தில் சுற்றுற இந்த பூமியோடு சேர்ந்து நாமளும் சுற்றிட்டு இருக்கோம் அப்படி. அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுக்கு காரணம் வந்து கிராவிடேஷ்னல் புல், அப்புறம் இந்த பூமியோடு சேர்ந்து நம்மளுடைய இந்த காற்று மண்டலம் ஆர்பிட்டும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் வந்து எப்படி மேலே பூமியில் விழாமல் கிராவிடேஷ்னல் புல்னால இழுக்கப்படாமல் விழுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரிலேஷன்ஸ் வரும். ஏன்னா பூமியோடு நாமும் சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் பூமியோடு சேர்ந்து இந்த காற்று மண்டலமும் சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காற்று மண்டலம் அந்த ஆர்பிட் இல்லை, அட்மாஸ்பியரிக் ஏர் இல்லை அப்படின்னா பூமி சுற்றும் போது நாம் என்ன நிலைமை ஆகும்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ பூமியோடு சேர்ந்து சுற்றுறதுனால ஒருவேளை பூமி இந்த சுற்றும் அந்த தன்மையை நிறுத்தி விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்திருக்கு. அந்த மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு காரில் வேகமாக போயிட்டுருக்கோம். அந்த கார் ஒரே ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு உள்ளே உக்காந்துட்டு இருக்கிற டிரைவருக்கோ இல்லை நமக்கோ எந்த ஒரு மாறுபாடான விளைவும் ஏற்படுவதில்லை. ஏனென்றால் பூமி அந்த கார் செல்லும் அதே வேகத்தில் நாமும் நம்மை அந்த கார் வேகமாக இழுத்து செல்கின்ற காரணத்தால் நம்மளுடைய அந்த வேகமும் ஒரே சீராக இருக்கிறதுனால் நாம் விழுவதில்லை. ஆனால் திடீர்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா திடீர்னு கார் சடன் பிரேக் போட்டாங்கன்னா நம்ம எப்படி சீட்லேருந்து முன்னாடி போய் விழுகிறோமோ அதே போலவே தான் பூமி நின்றால் அது சுற்றிட்டு இருக்கிற அந்த வேகத்தில், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1600 கிலோமீட்டர் வேகம் அப்படின்பது வந்து ஜெட்டு ஸ்பேஸ் லான்ச் பண்ணுறாங்க இல்லைங்களா, சேட்டலைட் ஜெட்ஸ். ஸோ அந்த ஜெட்டு தான் அந்த வேகத்துக்கு போகும். ஸோ அவ்வளோ வேகத்தில் போயிட்டு நாம் இந்த பூமி நின்றுச்சுன்னா எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும் என்று பாருங்கள். ஆனால் கடவுளுடைய மகிமை அதை வந்து இன்னும் அவர் செய்யலை, அது அப்படியே சுற்றிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து சைனாவில் கட்டின அந்த 3 கார்ஜஸ் டேமால் அந்த சுற்றும் அந்த வேகம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிருக்கு. ஸோ அந்த 0.6 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஸ்லோவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பூமியுடைய வேகம் எவ்வளோ வேகம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அந்த கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.